தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொண்டர்களிடம் நடத்திய கருத்து கணிப்பில் அடுத்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து தற்போது ஒரு கருத்து கணிப்பு வந்து கிடைச்சிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடைபெற இருக்கிறதன் காரணத்தினால தற்போது அதிமுகவோட தலைமையில் இப்போதிலிருந்தே மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்க இரண்டு பேருமே செயற்குழு கூட்டத்தில் நேருக்கு நேராக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இரண்டு பேருமே தான் தான் வந்து அடுத்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கொண்டதுனால அதிமுகவுடைய தலைமையில் பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் கட்சி சீனியர்களிடையே கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த முதல்வர் வேட்பாளராக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி யாருடைய பெயர் அறிவிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, அதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு சில பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாங்க, தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொண்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவங்கக்கிட்ட வெறும் பணிவு மட்டும்தான் இருந்தது, ஆனால் துணிவு இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை ஏற்ற பிறகு முதல்வராக பணிவு மற்றும் துணிவு இவை இரண்டையும் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வராங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தற்போது தமிழகத்தில் திமுகவுடைய பலம் குறைந்திருக்கு, அதிமுகவோட பலம் பெருகியிருக்கு. அதே போல் கொங்கு மண்டலத்தில் தற்போது அதிமுக மேலும் வலு அதிகரிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். அதனால தான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களான அமைச்சர் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அவங்க பக்கம் வந்து நிற்கிறாங்க. இது ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயர் தான் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர்கள் மற்றும் தொண்டர்கள் சொல்கிறாங்க. அதே நேரம் நடுநிலையாளர்களிடம் இது பற்றி கருத்து கேட்டபோது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் 5 மணி நேரம் நடந்த அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலே இவங்களுடைய லட்சணம் வந்து தெரிஞ்சுவிட்டது, அவங்களுடைய தலைமையில் சுத்தமாக ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இந்த நேரத்தில் இவங்க எப்படி முதல்வராக பதவியேற்று தமிழகத்தை வந்து காப்பாற்ற முடியும்? இவங்களுடைய இந்த பிரச்சனை வந்து தற்போது திமுக ஆட்சி அமைப்பதற்கு தான் வழிவகையை செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் மற்றும் சில பேர் என்ன வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்போது 3 வருடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுமையாக ஒதுங்கி இருந்ததுக்கு காரணம் பாஜக தான், மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தன்னை வந்து கைவிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்து ஒதுங்கி இருந்தாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட மத்திய பாஜக பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் பாஜக ஓபிஎஸ் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு முதல்வர் பதவியை கொடுப்பதற்கு எல்லா வழிவகையும் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பாஜகவின் ஆட்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் மீது இருந்த பலவிதமான ஊழல் வழக்குகளை தற்போது வலுவிலக்க செஞ்சு விட்டாங்க. இதனால் அவங்க தற்போது முதல்வர் பதவிக்கு தயாராகி கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இதனால் அதிமுகவுடைய தலைமையில் தற்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு. இதில் இரண்டு பேரில் யாருக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் பதவி கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.